தமிழகத்துல எல்லார் மனிதர்களையும் வந்து இந்த கண்கள் இருந்தால் அப்படிங்கிற பாட்டு வந்து ரொம்ப காலம் ஓடிக்கிட்டே இருக்கும். கடைசியில மட்டும் ஒரு ரெண்டு லைன் எழுதிட்டாரு, என்னன்னா இது பெண்கள் விழிப்புணர்வுக்கான படம் அப்படின்னு. அதே ஹீரோ சுத்தி அஞ்சு பொண்ணுங்க நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த பாட்டுக்கு நான் பட்ட அவஸ்தை, எனக்கு டைரக்டர் வந்து அந்த வான் எங்களை பாட்டு ஃபர்ஸ்ட் லைன் பாடும்போது அந்த பான் அப்படி பாடியா அப்படிங்கிறாரு. அந்த பார்வர முதல் நாள் எடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சான், என்னன்னா ஒரு ஹீரோக்கு வந்து நான் சேவிங் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ரெண்டாவது நாள் ஆச்சு, மூணாவது நாள் ஆச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் ஏங்க நேரம் கடந்த கிடையாது, உங்களுக்கு குழப்பம் இல்லை இந்த கலந்து இதெல்லாம் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நான் பண்ணிக்கிட்டேன், அதுக்கப்புறம் டான்ஸ் கற்றுக்கிட்டேன் அப்படின்ட்டு. நான் பார்த்திமே பாண்டியராஜ் இதெல்லாம் ஒன்றுமே கற்றுக்கல, எல்லாம் நேரடியாக அப்படியே வந்து விட்டுவேன். நீங்கள் இறங்கினதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ஒன்றா ஒன்று கற்றுக்கிட்டேன். உலகம் போகிற ஓடுற படம் எடுத்தாலும், ஜேம்ஸ் பாண்ட் படங்கள்லேருந்து எந்த படம் எடுத்துக்கிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா, ஆக்ஷன் படங்களுக்கு வந்து என்றைக்குமே ஒரு லைஃப்ங்கிறது ஒன்று. இப்போ ப்ரூஸ் லீ நடித்த படம் என்ற டேகன் வந்து அது ஆக்ஷன் தான், மார்ஷியல் ஆர்ட் ஆக்ஷன் தான், ஆனால் அது இருந்த அந்த அந்த சென்டிமெண்ட்டு அப்படிங்கிறத வந்து சின்ன ஒரு சென்டிமெண்ட். அரியவன் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு உடவுக்கு வந்திருக்கிற அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் மற்றும் ரசிக பெருமக்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி படத்தினுடைய டைரக்டர் விஜயா இருக்கிறதுனால வர முடியலன்னு நினைக்கிறேன். மித்ரன் ஜவஹர் நல்ல டைரக்டர், அவர் உட்பட இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அவரும் வாரில் இருக்கார். மித்ரன் நினைக்க அவரும் வர முடியலான்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். அவருக்கும் ரமேஷ் சந்திரசேகர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வந்து பேசினாரு. அதுக்கப்புறம் படத்தில் ஹீரோ வாரி முகமார், நமிஷாந்த், பிரணாலி, இன்னும் நிறையா இசை வடிவங்கள், மியூசிக் டைரக்டர்ஸ், நடிகர்கள் எல்லாமே வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இசை வெளியீட்டு விழாங்கும் போது மெயினாக மியூசிக் டைரக்டர் அவனுடைய சாங்ஸை பற்றி வந்து இது பண்ணணும். எனக்கு ரொம்ப நாள் ஏதாவது சில பாட்டுகள் மனசில் பதிஞ்சு அதை பாடிக்கிட்டே இருக்கும். எனக்கு மட்டுமே இல்லை, தமிழகத்தில் எல்லார் மைண்ட்லேயும் வந்து இந்த கண்கள் இருந்தால் அப்படிங்கிற பாட்டு வந்து ரொம்ப காலம் ஓடிக்கிட்டே இருக்கும். அவ்வளோ நல்லா அதை யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சு எல்லாம் போனால் கூட அந்த பாட்டு மட்டும் ரொம்ப காலம் வந்து என் காதில் ஒழிச்சிக்கிட்டே இருந்தது. இப்போ இந்த படத்தில் வந்து அவர் கூட கிரின்னு சொல்லிட்டு அவரும் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த ரெண்டாவது படத்தில் ஜேம்ஸ் வசந்த் அந்த பாட்டு தான் நினைக்கிறேன் அவர் பண்ணது, இல்லை ரெண்டாவது ஒரு பாட்டு. அதில் ஒரு லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, காதலில் விழுவது சுகம், காதலில் தொலைவது சுகம், தொலைப்பது வந்து ரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்டு ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க. ஸோ லிரிக்ஸ் அவ்வளோ நல்லா இருந்தது, பாட்டும் மெலடியாக இருந்தது. ஸோ மியூசிக் டைரக்டர் ரெண்டு பேர்த்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக மெலடிங்கிறதுனால வந்து பாட்டு ஹிட் ஆகுங்கிறது படம் பார்க்கும்போது தெரியுது. இன்னொரு பாட்டு காஸ்டா ப்ரொடக்ஷன் நிறையா பண்ணி பண்ணதுனால தேட்டருக்கு ஸ்பெஷலாக வரட்டும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க உங்களுக்கு. ஸோ இந்த படத்தினுடைய டைரக்டர் மித்ரன் ஜவஹர், நான் ஒரு படம் ஒர்க் பண்ண ஒத்தம் குத்துறேன். ஸோ ரொம்ப பொறுமைசாலி, ரொம்ப சாஃப்ட் நேச்சரு. அவர் செட்டில் சத்தமாக பேசியே நான் பார்க்கல, அவ்வளோ பக்கத்தில் வந்து வந்து குசு குசுன்னு பேசுகிற மாதிரி தான் டைலாக் போட்டு கொண்டு சொல்கிறது எல்லாமே அந்த அளவுக்கு. ஆனால் ஒர்க்கில் வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷனாக இருப்பார். ஸோ அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான படங்கள்லாம் கொடுத்தவர். அதனால் இது வந்து ஒரு புதுமுகங்களை வச்சு எடுக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவருக்கு வந்து அந்த களம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் வந்து அந்த மாதிரி தைரியம் வந்து ஷூட் பண்ணியிருப்பார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இந்த நவீன் அவருக்கு குறிப்பாக என்னுடைய நன்றியை சொல்லணும். நன்றி என்னென்னா, கமர்ஷியலாக படம் எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தோணும், போட்டு காசு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. வழக்கமாக பண்ணுறத விட புதுசாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி எதாவது வித்தியாசமாக பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு வழக்கமா வர்றவங்க இல்லாம வந்து ஹீரோ ஹீரோயின் அவங்க எல்லாம் புதுசா வச்சு கொண்டுவோம்னு சொல்லிட்டுதான் ஐஷான்னு பிரண்ணாடி இவங்களெல்லாம் வந்து அவர் பண்ணிருக்காரு. சரி, எல்லாத்துக்கும் இந்த பணம் போடுறவங்க எல்லாத்துக்கும் அந்த மாதிரி வராது, புதுசா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு போட்டதுக்கு எடுக்கலான்னு தான் போனவங்களுடைய புதுசா அவங்க பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து வராது. ஸோ இது வந்து இந்த படத்துல வந்து அந்த மாதிரி புரொடியூசர்கள் நிறைய படம் எடுக்கணும், அதுக்கு வந்து நிறைய நம்ம பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாருமே அவங்களுடைய ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா சினிமா வளரணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது ஹீரோ இஷாத் வந்து உட்கார்ந்து பேசியிருந்தாரு. நேற்று இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து நான் வேற படத்துக்காக போனேன், அந்த படத்துக்கு இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வந்தது. அப்போ பூர்ணிமா கூட சொல்லிட்டு நாளை காலையில் இதோட ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னால் வணக்கம் சொல்ல வேண்டியதுனால தமிழில் பேசுனாங்க. துளசியா தோஷிகளா தமிழ் நல்லா சுத்தமாக பேசுனாங்க, சுத்தி சுத்தமாக அவங்களுக்கும். அதுக்கப்புறம் நான் வர்றதுக்கு வந்து சதீஷ் அவர் மனைவி பொண்ணுவாணிக்கம் அவங்களுக்கும் மனைவி பொண்ணுவாணிக்க என்னுடைய பாக்கியம் அவனுடைய கொடுக்கும் நண்பர். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு, நான் வந்து இந்த படத்துக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனில் ஏதாவது இம்பார்ட்டன் ஏதாவது இருந்தேன்னா குறிப்பு கொடுங்க அப்படின்னா, இங்கே என்ன எழுதியிருக்கு பாருங்க, இந்த கம்பெனி பேர், படத்து பேர், இந்த டைரக்டர் பேர், இதையே எழுதி கொடுக்குது, நான் இங்கே வந்து பார்த்தா தெரிஞ்சுக்க மாட்டேன் என்னென்ன எல்லாமே இருக்குது சார் இதில் அப்படின்னாரு. கடைசியில் மட்டும் ஒரு ரெண்டு லைன் எழுதிட்டார், என்னென்னா இது பெண்கள் விழிப்புணர்வுக்கான படம் அப்படின்னு. அதே ஹீரோவை சுற்றி அஞ்சு பொண்ணுங்க நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு எமோஷனோடு நிற்கிறாருங்கும்போது அது ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் படம். அதுக்கு மனைவி நினைச்சு நான் சிரிச்சுக்கிட்டேன், எப்படி கூட அவரே கொஞ்சம் கடைசி நேரத்தில் வந்து அவசரமாக எழுதி கொடுத்துருப்பார் அவளுக்கு. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் பேசும்போது தான் படம் வந்து ஒரு பெண்களுக்கான விழிப்புணர்வான படம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டேன். இஷாந்த் அவர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது இந்த படத்தில் எனக்கு ரொம்ப அவர் பிடிச்சது, அவர் வந்து அமிதாப் பச்சன் மாதிரி ஆகிட்டு அப்படின்னாரு. சில டேரக்டர்கள்லாம் பார்க்கும்போது அவங்கக்கிட்ட இந்த கண்ணு எப்படி இருக்கு, அதில் லைஃப் இருக்கா, அது உயிரோட்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக பார்க்கும்போது அதை பார்ப்போம். எனக்கு இஷாந்த் அவர்கிட்ட வந்து அந்த கண்ணு ரொம்ப உயிரோ ஒரு உயிர் துடிப்போட இருந்தது. நான் கூட என்ன இதுன்னு சொல்லி கேட்டேன், அதுக்கப்புறம் இல்லை சார் நேச்சுரலாகவே இருக்கிறதா இருந்தேன் அப்படின்னாரு. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா நல்ல ஆர்டிஸ்டுக்கு சார் நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுங்கிறதா ஒரு ஜீவன், அவங்க நடிக்கிறதுக்கே அந்த கண்ணுங்கிறதா பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். அப்புறம் இப்போ நடிக்க வர்றவங்களுக்கும் அப்போ நான் வந்து அறிமுகம் வாங்கும்போது இருக்கும்போது பார்த்தவங்க சொன்னோம்னா எனக்கு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப என்னன்னா இந்த வான் மேகலைன்னு ஃபஸ்ட்டு பாட்டு, இந்த பாட்டுக்கு நான் பட்ட அவஸ்தை, ஏன்னா எங்கள் டைரக்டர் வந்து அந்த வான் மேகலை பாட்டு ஃபஸ்ட் லைன் பாடும்போது அந்த பான் அப்படி பாடியா அப்படிங்கிறாரு, எனக்கு வரவே மாட்டேங்குது. என்னென்னா எனக்கு வாய் திறந்து பாடுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு இருக்கிற மாதிரியே மெலடி பாடினா சத்தமாக பாடியா சத்தமாக பாடியாரு. அந்த சோபாலாம் கஷ்டப்பட்டு லைனுகளை பிடிச்சிக்கிட்டு அதில் பண்ண இப்போ பாருங்க ரொம்ப ஈஸி. பாட்டு 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 வந்துட்டுருக்கு பேக்ரவுண்டில், இவங்க பாட்டு இவங்க அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. லிக் மூமெண்ட் கொடுக்கணும்னு நல்லா கஷ்டமே படல, அதனால் நினச்சிக்கிட்டு நான் பரவாயில்லடா அப்படின்ட்டு. அதே மாதிரி இப்போல்லாம் வந்து என்னென்னா இந்த தாடிங்கிறது ஒன்று இருந்தால் தான் அது ஒரு மரியாதை அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ என்ன வந்து அவள் அங்கே மேலே வைகை டேமில் வந்து இருந்து கீழே தான் ஒரு பார்பர் ஷாப், எங்கள் டைரக்டர் காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டு 4:30 அஞ்சு மணிக்கெல்லாம் எழுப்பி போய் ஷேவிங் பண்ணிட்டு வந்து அப்புறம் மேக்கப் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் இது பண்ணுவார். அந்த பார்பரை முதல் நாள் எழுப்பும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான், என்னென்னா ஒரு ஹீரோவுக்கு வந்து நான் ஷேவிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 2வது நாள் ஆச்சு, 3வது நாள் ஆச்சு, அப்புறம் அதுக்கப்புறம் ஏங்க நேரங்கிழமை கிடையாது உங்களுக்கு குழப்பம் இல்லை, அதனால நீங்கள் 5 மணிக்கு வந்து எழுப்புவீங்க, நான் தூங்க வேண்டாமா ராத்திரியில் படுத்து அது குளிரில் வந்து இந்நேரத்துக்கு வந்து மேலே வந்து இப்படி எழுப்பிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷேவிங் பண்ணுறதே ஒரு பெரிய பிரச்சனைங்கிற மாதிரி இருக்கும். வந்தால் லேட்டாக வந்தேன்னா டயர்டு சத்தம் போடுவார். அப்புறம் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நானே பழகிட்டேன், என்னடான்னா இது ஒவ்வொரு தடையும் டெய்லி போய் அவரை போய் எழுப்பிட்டு அவர் லேட்டாகிறது
அப்புறம் எங்க டேரக்டர் வந்து கத்துறது அப்படிங்கிறது. இப்ப பாத்தேன்னு சொன்னோம்னா எந்த ஹீரோவுக்குமே அந்த அதை பத்தி கவலையே கிடையாது. இப்ப சேவிங் பண்ணா அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. சேவிங் தான் மட்டும் என்ன புதுசா சினிமாக்கு அப்படிங்கிற மாதிரி என்னன்னா காலம் அப்படியே நாகரீகம் அப்படிங்கும் போது அதுல வந்து எல்லாமே அப்படி மாறிடுச்சு. அதே மாதிரி நடிக்கிறதுக்கு அப்படிங்கும் போது இவர் வந்து எல்லா ட்ரைனிங் எடுத்திருக்காரு சொல்றாரு. சின்ன வயசுலேருந்தே வந்து நான் வந்து இந்த கரத்து இதெல்லாம் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நான் பழகிட்டேன், அதுக்கப்புறம் டான்ஸ் கற்றுக்கிட்டேன் அப்படின்ட்டு. நான் பார்த்திமே பாண்டியராஜ் இதெல்லாம் ஒன்றுமே கற்றுக்கல, எல்லாம் நேரடியாக அப்படியே வந்து உள்ள இறங்கி இறங்கினதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ஒன்று கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி இந்த ஹீரோவை நடிக்கிறதுக்கு வந்து இந்த ப்ரிப்பேராக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, என் அசிஸ்டண்ட்டுக்கிட்டேலாம் அது ஒரு பெரிய கட்டிக்காட்டு தான் இருந்தது. கதை பேசிகிட்டு இருக்கும்போது அப்பவே அவன் வந்து நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, அதனால முடிவு பண்ணிக்குவான் இந்த கேரக்டர் நம்ம இந்த கேரக்டர் நம்ம அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேசி அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் தைச்சு முடிவு பண்ணிக்குவாங்க. நான் ஷூட்டிங் வரைக்கும் கேட்பேன் இந்த கேரக்டர் யாருப்பா ஆளே அந்த காமிக்கிறியா காமிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இல்லை வர்றா சார் நல்லா நடிப்பாரு ஏன் அங்கே வந்து உயிரை வாங்கிட போறாரு அப்படின்னு, இல்லை இல்லை எனக்கு நல்லா தெரியும் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா கடைசியில் இவரே காலையில் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்து நிற்பான். யார் பாண்டியராஜின்னு அதே வேலையை பண்ணான். இப்படி எல்லாருமே டிவிஷன் முதற்கொண்டு எல்லாருமே வந்து அவங்களே முதல்ல ஸ்கிரிப்ட்லேயே வந்து ரெடி ஆகிக்குவாங்க எந்தெந்த கேரக்டர் நம்ம செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திபன்னா இப்போ நான் வந்து அவனும் நடிக்கணும்னு சொல்லிட்டு போனாலும் பார்த்திபனும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன்ல என்ன செய்யும்போது தவணிக்கனோட சிவாஜி சாரோட கேரக்டர் கிடைச்சதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக நடிச்சாப்ல. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு ஹீரோவாக வந்துட்டாங்க. அதனால் அந்த முதல் படம் அப்படிங்கிறது வந்து பசுமையான நினைவுகளாக இருக்கும். இசாந்த் அவர்கள் வந்து இந்த படத்தில் வந்து நிறைய அனுபவங்களை வந்து சந்திச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த அனுபவங்கள் ஏன்னா எப்பவுமே ஆரம்பத்தில் வந்து எல்லாமே பல சோதனைகள் வரும், எல்லா சோதனையும் தாண்டி தான் நம்ம வந்து பின்னால் வந்து அந்த சக்ஸஸ் ஆகும்போது அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நினச்சி பார்க்கறதுக்கு. அதனால் அவர் வந்து நல்லா வரணும். அவருக்கு நல்ல நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க வந்திருக்காங்க. இசாந்த் சொன்ன உடனேயுமே ஒரே கிளாப்ஸ் மயமாக இருந்தது. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து நட்பு வட்டார இருந்துக்கு அப்படிங்கிறது பெரிய சமாச்சாரம். ஸோ அவருக்கு வந்து அட்வான்ஸாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இதில் வந்து ஓப்பனாகவே வந்து இது பெண்களுக்கு விழிப்புணர்வு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ட்ரெய்லர்லேயும் வந்து அந்த ஃபஸ்ட் ஷாட்டு அந்த டிவியில் பேசும்போதே குழந்தை அந்த ரெண்டு பெண்கள் வந்து மூணு பேர் தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு ஆரம்பிச்சுங்க. ஸோ பெண்கள் சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வு அப்படிங்கிறது வந்து அதுதான் இந்த படம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து இவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அதை எடுத்து ஒரு ஹீரோ ஃபைட் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கருத்து சொல்லக்கூடாதுன்னு மாதிரி அவர் செல்வன் நினச்சா கூட அது டெய்லரில் அதில் எல்லாம் வந்து அவர் என்ன சொல்ல வந்தாரோ அது வந்து வந்துருச்சு. ஸோ அவர் ஏதோ ஒரு எந்த படத்துலேயும் ஒரு மெசேஜுங்கிறது வந்து இல்லாமல் எதுவுமே இருக்க முடியாது. ஏதாவது ஒரு மெசேஜ் கண்டிப்பாக வந்து படத்தில் வரணும். அது என்னென்னா வெளிப்படையாக சொல்லாமல் உள்ளூரில் அது இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். கண்டிப்பாக இப்போ ட்ரெய்லரை பார்க்கும்போதே படம் வந்து கண்டிப்பாக ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சில நேரங்களில் ஆக்ஷன் ஓரியன்ட் படங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எல்லா லாங்குவேஜுக்குமே அந்த ஆக்ஷன் ஓரியன்ட் படங்கள் வந்து ஒரு உத்தரவாதமாக தான் இருக்கும். ஒன்று உலகம் போகிற ஓடுற படங்கள் எடுத்தாலே ஜேம்ஸ் பாண்ட் படங்கள்லேருந்து எந்த படம் எடுத்துக்கிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா ஆக்ஷன் படங்களுக்கு வந்து என்றைக்குமே ஒரு லைஃப்ங்கிறது ஒன்று இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா அது கூட வந்து ஒரு எமோஷனலாக ஒரு கதை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது வந்து நமக்கு இப்போ புரூஸ்லி நடித்த படம் இன்டர்த டேகன் வந்து அது ஆக்ஷன் தான், மார்ஷியல் ஆர்ட் ஆக்ஷன் தான். ஆனால் அது இருந்த அந்த சென்டிமெண்ட்டு அப்படிங்கிறத வந்து சின்ன ஒரு சென்டிமெண்ட் தான் வச்சுருப்பாங்க. ஒரு தங்கச்சிக்காக வந்து தங்கச்சியினுடைய டெத்துக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வரணும் அப்படின்ட்டு அதுக்குள்ளே எவ்வளோ நல்ல நல்ல சென்டிமெண்ட் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கூட அந்த கதையினுடைய ஸ்க்ரீன் பிளேல வந்து நினச்சி பார்த்தோம்னு சொன்னோம்னா ஸோ வெள்ளம் துரத்துறான் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது இப்போ நான் ஸ்க்ரீன் பிளே கூட உதாரணம் சொல்லும்போது அந்த படத்தை வந்து சொல்லுவேன். கதை என்னென்னா ஒரு தங்கச்சி வந்து இது பண்ணிட்டாங்க அதுக்கு ரிவெஞ்ச் எடுத்து வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சீன் வந்து தங்கச்சி வந்து ரேப் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணும்போது வில்லனுங்க அவ தப்பிக்க ட்ரை பண்ணுறா, மேக்ஸிமம் ஃபைட் பண்ணி பார்க்குறா, அதுக்கப்புறம் முடியல அப்படின்னு சொல்லி சொன்னோடனே கடைசியில் சூசைட் பண்ணிக்கிறான் அப்படின்னா கதையில் இந்த ஸ்க்ரீன் பிளேல இதுதான் சூசைட் பண்ணிக்கிறான் அப்படிங்கிறது வந்து அது ஒரு சீன். ஆனால் எப்படி சூசைட் பண்ணிக்கிறா அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக ஸ்க்ரீன் பிளேல வந்து அவள் வேறு வழியே இல்லாமல் தப்பிச்சு ஓடும்போது நீ முடியாத அவனுக்கு எடுத்துருவானுன்னு சொல்லும்போது ஒரு கண்ணாடி
ஜன்னல் கண்ணாடி உடைச்சு அந்த கிளாஸ் எடுத்து அவ குத்திட்டு செத்து போறா அப்படின்னு. இதை வந்து ஒரு லாங் ஷாட்ல கூட எடுத்துருக்கலாம், அது ஒரு மிட் ஷாட்ல எடுத்தா கூட கண்ணாடி உடைச்சு கத்தி எடுத்து குத்திக்கிறா, அந்த கண்ணாடி பீஸ் எடுத்து குத்திக்கிறா அப்படின்னு தெரியும். அந்த டைரக்டர் அந்த டைரக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அந்த கண்ணாடி எடுத்துக்கிட்டு அப்படி குத்தும் போது கேமரா எப்படி வச்சுக்கிட்டு அந்த கத்தி அந்த கண்ணாடி அது வெளியிருந்து அப்படி சக்குன்னு உள்ள போய் ஃபேஸ் ரியாக்ஷன். ஸோ அந்த ஷாட்டுக்கு அதெல்லாம் நான் டைரக்ஷனுக்கு அதெல்லாம் சொல்லுவேன். ஸ்கிரீன் பிளே என்னன்னா செத்து போறது அப்படின்னு சொன்னோம்னா முடியல அப்படின்னு கண்ணாடிக்கு சூசைட் பண்ணிக்கிறான் குத்திக்கிறா அப்படின்ட்டு. அதை டைரக்டர் எப்படி எடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த மனசுல எப்படி ஆழமா பதியணும் அப்படிங்கிறதுக்கு வந்து எப்படி அதை ஷார்ட்டா பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லு. அதனால ஆக்ஷன் படங்கள் அப்படின்னு சொன்னா கூட ஆக்ஷன் படங்கள்ல வந்து எவ்வளவோ கதையும் ஸ்கிரீன் பிளே சென்டிமெண்ட்டு நல்ல டயலாக்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடிய படங்கள் ஆக்ஷன் படங்கள் எவ்வளவோ இருக்குது. ஆக்ஷன் படங்களுக்கு என்றைக்குமே ஒரு லைஃப் இருக்கும். ஸோ இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் ஓரியண்டடாக பெண்கள் வெளிப்பண்ணுறதுக்கான ஒரு ஒரு படமாக இருக்கிறதுனால அது அதுக்கான ஒரு போராட்டமாக இந்த கதை இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆடியன்ஸ்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும்னு சொல்லி இதில் நடித்தவங்க இதில் டெக்னீஷியன்ஸு தயாரிப்பாளர் மறுபடியும் தயாரிப்பாளருக்கு அவர் இங்கே இருந்தால் கூட அவருக்கு மீண்டும் நன்றி சொல்லிக்கிறார். என்னென்னா ஒரு புதுமுகத்தை வச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சது அப்படிங்கிறது பணம் போடுறாங்கள அது ஒரு பெரிய சமாச்சாரம். எங்களுக்கு 16 வயதிலே ப்ரொடியூசர் ராஜ்கண்ணு சார் வந்து எடுக்கும்போதே புது டைரக்டரு அப்படின்னு சொல்லிட்டு புது டைரக்டர் வந்து வச்சு நம்ம படம் எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்ததுனால தான் எங்கள் டைரக்டர் வந்து இவ்வளோ பெரிய வந்தது. எங்கள் டைரக்டர் வந்ததுனால நாங்கள்லாம் லைனாக அடுத்தடுத்து வர முடிஞ்சது. அதனால் அந்த பணம் போடுறவங்களுக்கு வந்து அந்த ப்ராட் மைண்ட் அப்படிங்கிறது இருக்கணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நவீன் அவர்கள் அந்த அளவுக்கு ஒரு பெருந்தன்மையாக அந்த படத்தை வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் இன்னும் நிறையா படங்கள் எடுக்கணும், அவர் எடுக்கிற படங்கள்லாம் சக்ஸஸ் ஆகணும். அதே மாதிரி இஷாந்த் புனர்நடி இவங்கெல்லாமே வந்து ஒரு நல்ல லைன் லைட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னீஷியன்ஸ் ஆல்ரெடி ஜேம்ஸ் வசந்தன் இனிமேல் வரணுங்கிறது இல்லை இருக்கிறதே வந்து நல்ல லைன் லைட் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நிறையா வெற்றிகள் தொடரணும்னு சொல்லி எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.